நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். பாஜகவிடம் ஒரு பெரிய தோல்வியை கண்ட திமுக அதே போன்ற ஒரு தோல்வியை பாஜகவுக்கும் தந்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறது திமுக. அதற்காக ஒரு ஆயுதத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது. அது பேர் ஆயுதமா அல்லது பெயரளவுக்கு ஆயுதமா என்பதை நம்ம பார்க்க போறோம். அதனை தாண்டி எந்த இடத்துல பாஜகவிடம் திமுக தோல்வி அடைது என்பதை பற்றியும் நம்ம சொல்ல போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி என்ன வேறுபாடு இவை இரண்டு கிடையில நீங்க பாக்குறீங்க? கொள்கையிலையா, கோட்பாடிலையா, ஆட்சி நிர்வாகத்திலையா, திட்டம் அறிவிப்பதிலையா, திட்டத்தை எதிர்ப்பதிலையா, எதுல இவங்க ரெண்டு பேரும் முரண்பட்டிருக்காங்க? தலைவர்களை கொண்டாடுகின்றார்களே அதுலையா, எதுல வேறுபாடு இந்த அதிமுக திமுகவுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் அரசியல பாத்துக்கிட்டு வரேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான், இந்த கட்சியை வழிநடத்துகின்ற தலைவர்கள் தான் வெவ்வேறானவர்கள், ஆனால் இரண்டும் ஒரே கட்சி தான். அதனால அரசியல் களத்துல திமுகவை வந்து அதிமுக எதிர்கொள்வதா இருந்தாலும் சரி, அதிமுகவை திமுக எதிர்கொள்வதா இருந்தாலும் சரி சுலபமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதிமுக திமுக மட்டும் ஒரு பெரிய கட்சியாக இல்லாம பாஜகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இது திமுகவுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது. காரணம் சித்தாந்தம் வேற, கொள்கை வேற, அதனை தாண்டி தலைவர்களும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் கிடையாது. அதனையும் தாண்டி இங்க எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி அந்த திட்டத்தை எதிர்க்கின்றது திமுக. அதே திமுக ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதை பாஜக எதிர்க்கிறது. அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு பெரிய எதிரி உருவாக்கி களத்தில் நிற்கின்றார்கள் யார் என்று கேட்டால் அது பாஜக தான் என்றால் வேற யாருமே இல்லை. தினந்தோறும் காலையில எழுந்ததும் பாஜகவை எப்படி சமாளிக்க போகின்றோம் இதுதான் திமுக போடுகின்ற கணக்காக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிதி கொடுக்கலையா, அந்த திட்டத்தை நிறைவேற்றலையா, நீங்க இந்த திட்டம் நிறைவேற்றினீங்க என்ன நிலையில் இருக்குது, இதுதான் அதிமுக செய்கின்ற அரசியலா இருக்கும். எந்த ஒரு கொள்கை முரண்பாடும் கொண்டு வந்த திட்டத்தை எதிர்ப்பதோ அதிமுக கடை இருக்கவே போறதில்லை. மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டாடுறோம் அது அதிமுக எதிர்க்குது, என்ன இது வந்து ஒரு திராவிட கட்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா பின்வாங்கி போடும் அதிமுக. அதனால அதிமுக என்பது இன்றைக்கு எதிரி கட்சியும் கிடையாது, திமுக ஒரு எதிர்கட்சியாகவும் இல்லாத ஒரு தருணமாக இருக்குது. ஆனால் தமிழகத்தில் அதிமுக வீழ்த்த முடியாத ஒரு பெரிய கட்சி என்பதில் மறுக்க முடியாத உண்மை இந்த கல நிலவரத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நீட்டுக்காக பாஜகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி மெனக்கெடுக்கின்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இந்த நீட்டு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் நடத்திய ஆச்சு, இங்க மாணவர்களும் பழகியே போயிட்டாங்க. அதனால இந்த வருடம் இத்தனாம் தேதியில நீட் வரும், இந்த மாதத்தில் வரும், அதுக்குள்ளாக நம்ம தயாராக வேண்டும் என்பது மாணவர்களுடைய மனநிலை 5 வருட காலமாக ஊறி போய் ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த சட்டசபை தேர்தல் வந்தாலும் வந்தது, அந்த தேர்தல் வாக்குறுதியில திமுக நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாலும் சொன்னது எப்பா இங்க நீட்டானது அல்லோல கொல்லப்படுது, உடனடியாக நீட்டை ரத்து செய்வதற்கான வழிமுறைகளை நாங்கள் கையில் எடுக்கிறோம் சொல்லி திமுக ஒரு குழுவை போடுது, ஏ கே ராஜன் குழு. இந்த குழு மாணவர்கள் நீட்டினால் என்ன பாதிப்படைறாங்க என்பதை ஆராய்வதற்காக போடுறோம், அந்த அறிக்கையானது தமிழக அரசாங்கத்துக்கு தரும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை போடுறாங்க. உடனடியாக பாஜக என்பது சட்டசபையா இருந்தாலும் வெளியில இருந்தாலும் நீட் என்பது உச்ச நீதிமன்றத்தால் கொண்டு வரப்பட்டது, உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது, அந்த அடிப்படையில் நீட் நடக்கிறது, அதனால எப்படி நீங்க ரத்து பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனடியாக இதை எதிர்த்து கரு நாகராஜன் அவர்களும் வந்து நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கை போட்டார், சட்டப்பூர்வமாக வாதத்தை வைத்தார். உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மாநில அரசாங்கமானது அதை எதிர்த்து ஒரு குழு போட்டிருக்குதே, இது சரியானதுதானா என்று கருநாகராஜன் அவர்கள் கேட்க, என்னங்க இது மாநில அரசாங்கமானது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அதை எதிர்த்து எந்த ஒரு குழுவும் போட முடியாது, அப்படியே குழு போட்டாலும் அவங்க அனுமதி வேண்டும், அந்த அனுமதியை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு செக்கை வச்சது திமுகவுக்கு. அன்னைக்குதான் பாஜக இடத்துல திமுக ஒரு பெரிய தோல்வியை வந்து தழுவியது. இந்த நீட்டு ரத்து பண்ணுகின்ற நடவடிக்கைகள் நம்ம ஒரு பெரிய தோல்வியை தழுவிட்டோம். இனி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல பாஜக வெற்றி பெறவே கூடாது என்பதற்காக பல வழிகளையும் திமுக ஆனது ஆராய்ந்து கொண்டிருக்குது. அதுல ஒண்ணுதான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மனு தாக்கல் செய்திருக்கிறது உயர் நீதிமன்றத்துல திமுக. திமுக இல்லைங்க, அதாவது ஒரு காலத்துல இந்த தமிழகத்துக்கு நீட்டு வேண்டாம் நாங்க போராடி ரத்து பண்ணி விடுவோம் அப்படின்னு சொன்ன திமுக, ஒரு மாணவி அனிதா அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு மனு தாக்கல் பண்றாங்க இந்த நீட்டை ரத்து பண்ண வேண்டும் என்று. அவங்களுக்கு சட்ட உதவி மற்றும் டெல்லியில் அவங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய உதவி எல்லாவற்றையும் திமுக அன்றைக்கு அனிதாவுக்கு செய்தது. அதே மாதிரி இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு மாணவி மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மாணவி பேர் வந்து நந்தினி. அவங்க என்ன படிச்சிருக்காங்க,
எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க என்பதை விவரம் நமக்கு தெரியல, என்ன ஊர் என்று நமக்கு தெரியல. நந்தினி என்ற மாணவியானவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. அந்த மனு தாக்கல் அந்த மாணவி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, நீட் என்பது மாணவர்கள் தொடர்பான பிரச்சனை. இந்த மாணவர்கள் தொடர்பான பிரச்சனையில அரசியலே இருக்கக்கூடாது, அரசியல் தலைவர்கள் தலையிடவே கூடாது. இந்த நீட்டினால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பை உணர்ந்த தமிழக அரசாங்கமானது அதை நீக்குவதற்கான வழிமுறைகளும், இந்த நீட்டினால் மாணவர்கள் என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை கண்டறிவதற்காகவும் ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு என்பது இந்த உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்துக்கோ எதிராக அமைக்கப்பட்ட குழு கிடையாது. மாணவர்களுடைய பாதிப்பை அறிந்து அறிக்கை தயாரித்து அந்த குழுவானது அரசு கிட்ட தான் கொடுக்கும். அதனால இது யாருக்கு எதிராகவும் அமைத்த குழு கிடையாது. ஆகையினால அரசியல் ரீதியாக இந்த நீட்டு தொடர்பாக அரசியல்வாதி ஒருவர் இந்த நீட்டு ரத்து பண்ணுவதற்கு தமிழகம் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார். அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்யணும் உயர்நீதிமன்றம் என்று சொல்லி இந்த நந்தினி அவர்கள் வந்து இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீட் என்பது மாணவர்களுடைய பிரச்சனை, இதுல அரசியல்வாதிகளுக்கு தலையீடு இருக்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்திருக்காங்க. இதுல யார் பின்புலத்தில் இவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, திமுகவனுடைய வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கின்ற வில்சன், திமுகவனுடைய எம்பி ஆக இருக்கின்ற வில்சன் அவர்களுடைய தலைமையில தான் போய் இந்த மாணவி அவர்கள் வந்து சட்ட போராட்டத்தை நடத்தி இந்த குழுவுக்கான அங்கீகாரத்தை நிலைநாட்ட போறேன், தமிழக அரசாங்கமானது நீட்டை ரத்து பண்ணுவதற்காக எடுத்திருக்கிற முயற்சிக்கு பின்புலமாக நான் இருக்க போறேன், இதுல அரசியல் விளையாட்டுகளும் அரசியல்வாதியுடைய பங்களிப்பு இதில் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை ஒழிப்பதற்காக நான் மனு தாக்கல் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, திமுகவினுடைய சட்ட ஆலோசனைப்படியும் திமுகவுடைய ஆட்களுடைய பின்புலத்திலும் ஒரு மனு தாக்கல் செய்திருக்காங்கன்னா இதுல யார் அரசியல் செய்யுது? இது தமிழக மக்களையோ தமிழக மாணவர்களையோ இந்த மாதிரி மனு தாக்கல் செய்கின்ற பொழுது எந்த மனநிலைக்கு கொண்டு போய் விடுறீங்க நீங்க? அதாவது இந்த வருடம் இந்த பெண் மனு தாக்கல் செய்திருப்பதனால நீட் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல கருணாகராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெறுமனே அரசியல் தான் பண்றாரு, இங்க ஆதாரங்களை வைத்து சட்டபூர்வமான நகர்வை நீட்டுக்கு எதிராக செய்யாம வெறும் அரசியல் தான் பண்றாருன்னு இந்த பெண் சொல்லுதா? கிட்டத்தட்ட ஓட்டு போடுற அளவுக்கு கூட இன்னும் வயதுக்கு வராத ஒரு மாணவி கொண்டு போய் மனு தாக்கல் பண்ணிட்டு இவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது? இவங்க யாருடைய பின்புலத்தில் போறாங்க? தானாவே சுமோட்டாவே போய் மனு தாக்கல் பண்ணிருக்காங்களா? வில்சன் அவர்கள் தானே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாரு, அப்ப நீங்களும் அரசியல்வாதி பின்னாடி தானே போறீங்க? ஆக மொத்தத்தில் ஒருத்தர் அரசியல் செய்யறாருன்னா நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றது மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்து போயிடும். இதுல கொடுமையிலும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்கள் நீட்டு ரத்தாயிடுமா அப்படின்னு எதிர்பார்ப்பதை விட, பெற்றோர்கள் நீட்டு ரத்தாயிடுமா என்று எதிர்பார்ப்பதை விட, திமுக வந்து ஐயோ நீட்டு நம்மளால ரத்து பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்ப்பதை விட, இங்க பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க பாருங்க ஓனர்கள், அந்த ஓனர்கள் நடத்துகின்ற மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நீட்டு ரத்தாயிடுமா என்ற ஆவலா தான் இருக்காங்க. எல்லோரையும் விடவும் ரொம்ப ஆவலா இருப்பது இந்த மீடியாக்காரங்க தான். அந்த மீடியாக்காரங்க பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க. இந்த நீட்டை பற்றி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பூதாகரமாக ஊதி பெரிதாக்குகின்றார்கள். ஒன்று, இரண்டாவது, மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்க அவற்றையெல்லாம் விட்டுட்டு 24 மணி நேரம் நீட்டு நீட்டு என்று அலறி கொண்டிருக்கிறது இரண்டே இரண்டு ஊடகங்கள். அதாவது கழனி காட்டிலையும் வெயிலையும் வேலை செய்து ஓய்ஞ்சி போய் உணவு கூட உண்ணாம ஒவ்வொரு பைசாவா சேர்த்து வச்சிருந்து என் புள்ள படிக்காதா என்று பணம் கட்டுவதற்கு ஏங்கி கொண்டிருக்கின்ற ஏழை விவசாயிகள், ஏழை கூலி தொழிலாளிகள், அதனை தாண்டி நடுத்தர வர்க்கத்தினர், இவங்களுடைய பணத்தை எல்லாம் சுரண்டுவதற்கு எப்படியெல்லாம் இந்த மீடியா நடத்துற மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கின்ற இந்த முதலாளிகள் எப்படியெல்லாம் கணக்கு போடுறாங்க பாருங்க. அவங்களுடைய கனவை நனக்குவாக்குவதற்காக இந்த கவர்மெண்ட் எடுக்கின்ற முயற்சி பாருங்க. எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் அணை கட்டுவதற்கு பாஜக தயாராக இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாணவியை ஒருத்தரை வச்சு மீண்டும் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு மனு தாக்கலை செய்திருக்கிறது திமுக. எனக்கு இந்த நந்தினி அவர்களை நினைக்கின்ற பொழுதும் சரி, அதனை தாண்டி அனிதா அவர்களை நினைக்கின்ற பொழுதும் சரி, இங்க அரசியல்வாதிகளை நம்பி எங்கும் போகாதீங்க. ஏனென்று கேட்டீங்கன்னா, அவங்க என்னதான் பாதுகாப்பு தந்தாலும் கூட
மாணவ பருவம் என்பது பக்குவம் இல்லாத பருவம். ஒரு தோல்வியை தாங்கிக் கொள்கின்ற மனநிலை இருக்காத ஒரு பருவம். அதனால தான் அனிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைந்த உடனே மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்படி பக்குவம் இல்லாத மாணவிகளை மனிதாக்கள் என்ற முறையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மனிதாக்கள் ஏதாவது பின்னடைவு ஏற்படுகின்ற பொழுது அதுக்கப்புறம் விபரீதங்கள் ஏதாவது நிகழ்ந்து விட்ட பிறகு அதை வைத்து பல பெரும் தவறான விஷயங்களை பரவிட்டு இருப்பாங்க. அதனால் பக்குவம் நிறைந்தவர்கள் இந்த நீட்டை பற்றி உண்மையாக தெரிந்தவர்கள் களத்தில் இறங்கி போராடினால் நன்றாக இருக்கும். இந்த விஷயத்தில் பாஜகவை பழிவாங்க முடியுமா, பாஜகவை வீழ்த்த முடியுமா, நீட்டை ஒழிக்க முடியுமா, ஏ கே ராஜன் குழுவை காப்பாற்ற முடியுமா, இத்தனை கேள்வியும் நமக்குள்ளே எழுகிறது. அதேமாரி மதுரையில் அங்கிருந்த உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. அந்த தீர்ப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், வேடிக்கையாகவே இருக்கும். அதாவது முதலமைச்சராக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி என்ன பேச வேண்டும் என்பது நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது அப்படின்னு தீர்ப்பளித்திருக்கு. எதுக்கு தெரியுமா, ஒன்றியம் என்ற வார்த்தையை முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்கள் சொல்லாமல் வந்து நீங்கள் ஆணையிடணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மனுதாக்கல் பண்ணுறார். எப்படியாப்பட்ட மனுதாக்கல் பண்ணுறாரு பாருங்கள், ஒன்றியம் என்று அழைக்கின்றார்களே, இது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் சரியா தவறா எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்திருந்தா ஒன்றியம் என்ற வார்த்தை தவறானது பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கும். ஆனால் ஒன்றியம் என்று சொல்கிறாங்க அதை சொல்லக்கூடாது அப்படின்னு ஆணையிடுங்கன்னு சொன்னால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லும், எப்பா அந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாது, அவங்க விருப்பம் என்ன பேசணும் அவங்க தான் முடிவு பண்ணணும், நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேஸே ரத்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒன்றியம் என்ற வார்த்தை எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு ஏற்றாற் போன்றே மனுதாக்கல் செய்வது. அதனையும் தாண்டி இன்றைக்கு நீட் என்ற ஒரு விஷயமானது இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு படிக்கணும். இந்த சட்ட போராட்டங்கள் என்பது ஒரு நாளில் முடிந்து விடாது, நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு படிக்காத விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடக்கட்டும், என்றைக்கு வேணாலும் ரத்து பண்ணட்டும், ஆனால் படிக்கிற மாணவர்கள் படியுங்க. அரசியல் தலைவர்கள் சொல்வதை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.